السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن خير الكلام كلام الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك من شر سمع ومن شر بصر ومن شر لسان ومن شر قلب ومن شر منيع قال أيضا خيركم من تعلم القرآن وعلمه قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا خلقنا الإنسان من نطفة أمساج نبتلي وجعلنا سميعا وبصيرا நிறையுடைய வாழ்வழித்து நெடுமால உலகளித்து மறையளித்த மன்னனுக்கே மாபெரும் புகழனைத்து அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டு வந்துடக்கூடிய உண்மை முஸ்லீம்களான நம் அனைவர் மீதும் குறிப்பாக அதிலும் சிறப்பாக அந்த வல்ல ரஹ்மான் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற அந்த அழகிய ரமலானுடைய நோன்பை நோற்று குர்ஆனையும் துறக்க தூண்டிய குர்ஆன் என் விஞ்ஞானிகளையும் திறக்கக்கூடிய குர்ஆன் என்ற அழகிய ஒரு தொடர் பயானை ஒவ்வொரு அறிவியல் சார்ந்த கிளையே எவ்வளோ நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் குர்ஆனுடைய வசனங்கள் பிரதிபலிக்கின்றது. இன்றைக்கு குர்ஆனுடைய விஷயங்கள் வெறும் ஒரு மார்க்கத்திலே நாம் பின்பற்ற வேண்டிய செய்திகளோடு சேர்த்து இன்றைக்கு உலக மக்களுக்கு தேவையான அன்றாட விஷயங்களையும் இந்த இயற்கையின் அசைவுகளையும் மனிதனுடைய உருவாக்கத்தையும் எவ்வளோ அழகாக எடுத்துரைக்கிறது என்பதை நாம் கேட்டு வியந்து கொண்டே வருகின்றோம் ஒவ்வொரு நாளும். அந்த ஒவ்வொரு நாளும் இந்த பாடங்களை நாம் கேட்கவும் படிக்கவும் ஆர்வப்பட முயற்சிக்கும் போது அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவன் வல்லமை உடையவன்கிறதை நாம் உணர்ந்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் மனித அமைப்பை பற்றியும் மனிதன் உருவாகக்கூடிய கருவறையை பற்றியும் அந்த கர்ப்பப்பையுடைய சிறப்புகளை பற்றியும் அதில் எவ்வாறு மனிதன் பல்வேறுவான அடுக்குகள்லேருந்து அவன் படைக்கப்பட்டிருக்கான் என்பதை பற்றிலாம் நான் உங்களுக்கு முந்தைய அமர்வுகளில் சொல்லி காட்டினோம். இன்ஷால்லா அதனை தொடர்ந்து இன்றைய அமர்வுகளை நாம் பார்க்க இருக்கிறது மனிதனுடைய கருவுடைய பரிணாம வளர்ச்சி. அந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்களேன், அது ஒரு குழந்தை இவ்வளோண்டு சின்ன குழந்தையாயிருந்து அப்படியே இவ்வளோ பெரிய குழந்தையாக மாறிடுறது இல்லை. ஒரு சாதாரண ஒரு கரு முட்டை தான். அந்த முட்டை எவ்வாறு வளர்ச்சி அடைந்து இறுதி நிலையில தான் அது குழந்தையான அழகிய ஒரு வடிவத்துக்கு மாறுது. அப்ப அந்த ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியை பற்றி இந்த உலகத்தில் ஆராய்ச்சி செய்த அறிஞர்களே மிக முதன்மையானவரும் முக்கியத்துவம் வாய்ந்தவருமான டாக்டர் எமரிட்டஸ் கீத் மோர் ஃப்ரம் த டொரண்டோ யூனிவர்சிட்டி அவர் சொல்லக்கூடிய கருத்து குர்ஆனுடைய விஷயங்கள் எந்த அளவுக்கு அவரை மீசிறுத்தது என்றால், அல்லாஹ் குர்ஆன்லே ரொம்ப ஒரு அழகிய இறைவசனம், முஃமின்கள் கட்டாயம் அவர்கள் மாபெரும் சொர்க்கத்தின்பால் வெற்றி அளிக்கப்பட்டவர்கள் என்பது அல்லாஹ் உறுதி செய்த ஒரு அத்தியாயம் குர்ஆனில் உள்ள 23வது அத்தியாயமான சூரா முஃமினு. அதை ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான், கத அஃப்லஹல் முஃமினு, நிச்சயமாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள்னு அல்லாஹ் சொல்றான். அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க என்று சொல்லி அல்லாஹ் அவங்களுடைய கேரக்டரை கேட்டகரைஸ் பண்றான். அவங்க எப்படிப்பட்ட குணம் உள்ளவங்களா இருப்பாங்கன்னா, அவங்க தொழுகையில் உள்ள சர்மா இருப்பாங்க, வல்லதீன மாநில அவிமுறையிலும் அவங்க வீணான காரியங்கள் இருந்து தவிர்ந்திருப்பாங்க, ஜக்காத் கொடுப்பாங்க, தன்னுடைய மறைவிடத்தை தன்னுடைய கற்ப பேணி பாதுகாத்துக்கிடுவாங்க. இப்படி எல்லாம் அவங்களுடைய குணங்களை சொல்லிக்கிட்டே வரும்போது அவங்க உலாயி ககுமுல் வாரிசும் எல்லாம் அவங்கள வந்து வாரிஸ்தாரலா ஆக்கியிருக்குன்னா எதுக்குண்டா ஃபிர்தௌஸ். அது குர்ஆன்லேயே நீங்கள் பார்த்தீங்கடா இந்த ஃபிர்தௌஸுங்கிற வார்த்தை ரெண்டே ரெண்டு இடத்துல தான் குர்ஆன்லேயே இடம்பெறும். அதில் ஜென்னத்தில் ஃபிர்தௌஸ்னு இடம்பெறது குர்ஆனில் ஒரே ஒரு இடத்துந்தான். ஒட்டுமொத்த குர்ஆன்லேயே நீங்கள் பார்த்தாலும் சூரா கஃப், அந்த கஃபுடைய கடைசி வாசகம், அதனுடைய கடைசிலேருந்து ஒரு 3வது ஆயத் ஜன்னாத்தின் ஃபிர்தௌஸின் சுலா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவோம். அதெல்லாமல் ஃபிர்தௌஸ்ன்னு இடம்பெறக்கூடிய இன்னொரு இடம், ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ன்னு இல்லாமல் ஃபிர்தௌஸ்
என்று அல்லாஹ் சொல்லி அவங்க அதுக்கு வாரிசும் அவங்க தான் வாரிசுதாரர்கள் என்று அல்லாஹ் அந்த இதை இந்த சூரா முஃமினூனுங்கிற 23rd சூரா இந்த 23rd 18th தான் அல்லாஹ் ஃபிர்தௌஸ் என்று அந்த சொர்க்கத்துடைய பேரை நேரடியாக அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய இடமாக இருக்கு. மற்ற இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் போது ஜென்னாத்தின் தஜ்ரி மின் தகத்திகள் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா, ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்க சூழலில் அவங்க நிரந்தரமாக இருப்பான்னு சொல்லுவோம். சில இடத்துல ஜென்னாத்துல் நஈம்னும், சில இடத்துல ஜென்னத்துல் மஃவானும், சில இடத்துல ஜென்னாத்துல் அதனுண்டும் வெவ்வேறு சொர்க்கத்துடைய படித்தரங்களுடைய பேரை அல்லாஹ் பயன்படுத்துகிறானே தவிர ஃபிர்தோஸுங்கிறது அல்லாஹ் அந்த ரெண்டு இடங்களில் பயன்படுத்துகிறான்னு பார்க்கணும். அப்போ அதில் தொடர்ந்து வரக்கூடிய அந்த வசனங்களில் அந்த வாரிசுல் ஃபிர்தோஸ் எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு மனித படைப்புடைய அந்த பரிணாம வளர்ச்சியை அல்லாஹ் பேசுகின்றான். ஒரு கரு எப்படி உருவாகுதுன்னு அல்லாஹ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வசனத்தில் சொல்லும்போது அல்லாஹ் முதல்ல அல்லாஹ் சொல்கிறான், அது ஒரு இந்திரிய துளியாக, அது ஒரு விந்து உணவாக இருந்தது, பின்னர் அது அலக், அலக்குக்கு பிறகு சும்மா அவங்க முதா, முதாக்கு அப்புறம் லஹம், இப்படி மாதிரியான அந்த வளர்ச்சி அடைந்து இறுதியில ஒரு அழகிய படைப்பாக ஆயிருது. அல்லாஹ் சொல்றான் அஹ்சன் ஹாலிக், அல்லாஹுவை விட அழகிய படைப்பாளன் யாருண்டு அந்த வசனத்தை முடிக்கிறான் வைங்களேன். உண்மையிலே அவனை மாதிரி ஒரு அழகிய படைப்பாளன் யாருமே இல்லை. அந்த கருவில எப்படி அது டெவலப் ஆகுது, அதனுடைய உடல் உறுப்புகள் எவ்வாறு உருவாகுதுங்கிறது படிக்கிறதுக்கே தனி அறிவியல் இருக்குது. எம்பிரயாலஜியை தாண்டி எம்பிரயாலஜியில இது உருவாதுன்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்க. ஒரு டிஷ்யூண்டா என்ன, ஒரு ஆர்கண்டா என்ன, ஒரு செல்லுண்டா என்னங்கிறதே ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல விளங்கிக்கொள்ளணும். ஒரு மனித உடலில் மிக அடிப்படையான இந்த ஃபண்டமெண்டல் எலமெண்ட் ஆஃப் த பாடி என்று சொல்லுவாங்க. இந்த ஃபண்டமெண்டல் எலமெண்ட் ஆஃப் த பாடி என்னென்னா செல். இதுக்கே நான் உங்களுக்கு தனி ஃபீல்டாக எடுக்கணும். ஏன்னு கேளுங்களேன், அக்கார்டிங் டு சயின்ஸ் தெர் இஸ் எ ஃபீல்டு கார்டு சைட்டாலஜி, சிஒய் TOLOGY. சைட்டாலஜி என்றால் ஸ்டெடி ஆஃப் செல்ஸ். அந்த செல் எப்படி உருவாகுது, அந்த செல்லை பற்றி படிப்பதற்கென்றே தனி படைப்பு இருக்குது. அதை தான் அல்லாஹ் சைட்டாலஜி என்று இன்றைக்கு நவீன விஞ்ஞானங்கள் சொல்லி காட்டுது. அந்த செல்லை பொறுத்தவரை இன்றைக்கு எந்த உயிரினம், அது பறவையோ விலங்கோ கண்ணுக்கு தெரியாத அமீபாவோ வைரஸோ பாக்டீரியாவோ, எந்த ஒரு உயிரினத்தையுமே இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானம் ரெண்டு செல்லில் அடைக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அனிமல் செல். இந்த வைரஸ் பாக்டீரியா எல்லாமே பிளான் செல்லுக்குள்ளேயே வந்துடும். மனித மிருக பறவைகள் எல்லாம் அனிமல் செல் கீழே வந்துடும். தாவரங்கள் எல்லா தாவரங்கள் மட்டும் இல்லை, தாவரங்களோடு சேர்த்து ஆல்கே, ஃபங்கஸ், பாக்டீரியா, வைரஸ், கிளாமிடாமோனஸ், நாஸ்டாக், இது எல்லாமே உங்களுக்கு இந்த பிளான் கிங்டத்தையே ஃபாலோ பண்ணி வந்துடும் இன்றைக்கு. அப்போ இந்த ரெண்டு செல்லுகளை பற்றி படிக்கிறதுக்கே பெரிய ஒரு பேர் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு செல்லுங்கிற பேரை 18th century பிறகு 19th century வாழ்ந்த ஒரு தலை சிறந்த ஒரு அறிஞர், அவர் பேர் ராபர்ட் ஹூக். அந்த ராபர்ட் ஹூக்குங்கிற சயின்டிஸ்ட்னா இந்த செல்லுங்கிற பேரே காயின் பண்ணார். அந்த காய் அந்த செல்லுங்கிற பேரே வச்சவர் அவர் தான். இந்த பிளான் செல் அனிமல் செல்லை பற்றியான ஒரு செய்திகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர். அந்த செல்லை பற்றி சொல்லும் போது நீங்கள் கவனிச்சிருந்தா அந்த செல்லு தான் ஒரு உயிரினத்துடைய அடிப்படை கட்டமைப்பு. அந்த செல்லில இருந்து உருவாகிறத அடுத்தது நம்ம என்னன்னு சொல்றோம்டா, வி ஆர் காலிட்டஸ் டிஷ்யூ. டிஷ்யூண்டா என்னது, டிஷ்யூ ஷாம்பிள் எடுக்கிறான்னு சொல்றாங்க. நத்திங் பட் எ குரூப் ஆஃப் செல் இஸ் கால்டு டிஷ்யூ. நம்முடைய இப்படி தோலை நீங்க இப்படி எடுத்து பார்த்தேன்னு வைங்களேன், அதில் நீங்க அந்த புள்ளி புள்ளியா இருக்கிறத உணரலாம். ஒரு அடிபட்டு தோல் கிழிஞ்சிச்சுண்டா அந்த உள்தோல்ல பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ டாட்ஸ் ஆஃப் செல்ஸ், தட் இஸ் நத்திங் பட் அ செல். அந்த எல்லா செல்லும் சேர்ந்தது தான் ஒரு டிஷ்யூ, ஒரு சதை அப்படிதான் உருவாகுது. அப்ப வாட் இஸ் த ஆர்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்டா, எ குரூப் ஆஃப் டிஷ்யூ இஸ் கால்டு ஆர்கன். அந்த சதை துண்டுகள் எல்லாம் சேர்ந்தது, இப்ப இந்த கையின் இருக்குண்டா பல வகையான சதைகள் சேர்ந்து இது ஒரு உறுப்பாக உருவாகுது. அதே மாதிரி காது, அதே மாதிரி மூக்கு, கண்ணு, வாய், இப்படி எல்லா உறுப்புகளும் உருவாகிறது டிஷ்யூ, அதுதான் உறுப்புகள்னு சொல்றோம். இந்த எல்லா ஆர்கனும் சேர்ந்துச்சுண்டா அது பேர் ஆர்கானிசம், அது ஒரு உயிரினம். இப்போ நம்ம ஒரு ஆர்கானிசம், மனிதன் ஒரு உயிரினம், மிருகம் ஒரு உயிரினம். அப்போ ஒரு உயிரினம் உருவாகிறதுக்கு ஆர்கன்ஸ் தேவை. ஆர்கன்ஸ் எல்லாம் டிஷ்யூவால் உருவானது, டிஷ்யூ எல்லாம் எதால் உருவானது, செல்லால் உருவானது, சரியா? இப்போ இந்த செல்லை பற்றி அடிப்படை தன்மையை நம்ம படிக்கும்போது, செல்லில் நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய பார்ட்ஸ் இருக்கு, நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ்,
வந்து ரிபோசோம்ஸ், புரோட்டீனு, டிஎன்ஏ இதெல்லாம் நம்ம ஜெனிடிக்ஸில் இன்டெப்த்தாக நம்ம படிப்போம். நம்ம இப்போ ஜென்ரலாக அதில் என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு பார்க்கணும். இதில் அந்த செல்லில் பிரதான தன்மை உடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம்னு நம்ம சின்ன கிளாஸில் பாட்னி ஜுவாலஜிலாம் வரைஞ்சிருப்போம். பிளான்ட் செல்லையும் அனிமல் செல்லையும் இப்படியே புள்ளி புள்ளி புள்ளியாக வச்சு வரைஞ்சிருப்போம். தட் இஸ் கால் சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசத்துக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் கொடுக்கக்கூடிய வரை விளக்கணம் என்னென்னா, இட் இஸ் ஏ ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர். அது ஒரு நீர் சத்து நிறைந்த ஒரு பொருள். அதுதான் ஒரு செல்லில் அடிப்படையாகுது. அதனால தான் ஒரு மனிதனுக்கு உடம்பு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆகுது, அந்த செல்லில் உள்ள நீர் சத்து தான் இல்லாமல் போயிருது. ஸோ த பாடி பிகம் டீஹைட்ரேட்டட். இஃப் இட் இஸ் கண்டினியூ ஈவன் இட் லெட்ஸ் டு டெத். இந்த ஏன் காலரா போன்றதை கொள்ளை நோய்னு சொல்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். அந்த காலராங்கிறது கண்டினியூஸ் டிஸ்டார்ஷன் ஆஃப் மோஷன் டுவோர்ட்ஸ். அப்போ அப்படி அளவுக்கு அதிகமான இதாகும் போது உடம்புல உள்ள சத்துக்கள் எல்லாம் வெளியேறும் போது அந்த மனிதனுக்கு நீர் சத்து இல்லாமல் போயிடும். அந்த குறிப்பிட்ட அளவுக்கு அந்த செல்ல நீர் சத்து இல்லாமல் போயிடுச்சுருந்தா அந்த செல்லுடைய இயக்கம் இல்லாமல் போயிடும். கடைசியில் அது ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். அதுதான் இன்றைக்கு ரசுல்லா காலத்தில் மிகப்பெரிய நோய். அதனால அதுக்கு பேரே கொள்ளை நோய். வந்துச்சுன்னா அவ்வளோ பேரையும் அது வந்து அந்த ஊரே தாக்காமல் பாதிக்கடையாமல் விடவே விடாது. அவ்வளோ பெரிய மோசமான நோய். இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் வளர்ந்ததுனால இன்றைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம போடுற வேக்சின்லேயே அந்த வேக்சின் இன்றைக்கு மீசில்ஸ், சிக்கன் பாக்ஸு, ஸ்மால் பாக்ஸு, ஹெப்படைட்டிஸ்ன்னு நம்ம நிறைய போடுறதுல அதில் ஒரு ஊசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளையோ இருந்தால் அந்த அட்டை தந்திருப்பாங்க பாருங்க டாக்டரில், எந்தெந்த மாதத்தில் என்னென்ன ஊசி போடணும். அதில் ஒரு பேர் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரோட்டோ வைரஸ் வேக்சின் இருக்கும். அந்த ரோட்டோ வைரஸ் எதுக்குன்னா, இந்த மாதிரி காலரா போன்ற நோய்கள் வராமல் இருக்கிறதுக்காக முன்கூட்டியே நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதுக்கு உண்டான வேக்சினேஷன் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நம்ம பாதுகாக்க போகிறோம். அப்போ இது மனித உடலுடைய அடிப்படை கட்டமைப்பு. இப்போ இது எப்படி உருவாகுது என்பதை குர்ஆன் சொல்லுது. ஃபஸ்ட்டு இந்திரிய துளியாக இருந்தது, பின்னர் அது அலக்கென்ற நிலையை அடைகின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த அலக்குங்கிறது எப்படிப்பட்ட நிலை, இதை நான் உங்களுக்கு எம்பிரயாலஜியுடைய ஃபர்ஸ்ட் அமர்வில் சொன்னேன். இந்த அலக்குங்கிறது ஒரு கருவுற்ற சினை முட்டையுடைய நிலை. ஒரு ஆண் பெண் இருவருடைய உயிரணுக்களின் மூலமாக செறிவூட்டப்பட்டு அந்த கர்ப்ப அறையில் அது வலுவூட்டப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியின்பால் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாக ரொம்பவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி மைனர் இன் சைஸ். ஒரு ஆரம்ப காலத்து ஒரு குழந்தை அந்த குழந்தை உருவான நிலையிலிருந்து ஒரு தாயுடைய வயிற்றுடைய முதல் அந்த செல் அது இந்த கருவுடைய வளர்ச்சியுடைய ஃபர்ஸ்ட் சைஸை பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சொல்லும், த பேபி இஸ் லுக் லைக் ஏ பாப்பி சீட். பாப்பி சீடுன்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம ஊர் பாசையில் சொல்கிறாருன்னா கசகசா இருக்கிறதுல எவ்வளோ புடுசாக இருக்கும் பார்த்துருக்குறீங்களா? அந்த இன்னைக்கே பாப்பி சீடு சைஸில் இருந்து தான் இந்த கரு உருவாகவே ஆரம்பிக்குது. சி ஹவு இமேஜின் ஹவு டைனி இட் இஸ்ன்னு. இருக்கிறதுலே ரொம்ப மெதுவாக இருக்கிறது தான் அந்த கசகசாவுடைய சைஸ். அந்த பாப்பி, அந்த பாப்பி சீட் சைஸுக்கு தான் ஒரு இனிஷியல் ஃபார்ம் ஆஃப் த பேபியுடைய அளவு இருக்குங்கிறது இன்றைக்கு விஞ்ஞானம் ரொம்ப துல்லியமாக அந்த ஃபோட்டோகிராஃபி, நீங்கள் அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த இமேஜ் ப்ராசஸிங் பண்ணி பார்க்குறதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சைஸ்லேருந்து அது உருவாகும். அவ்வளோ சின்ன சைஸாக இருந்து தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய அழகிய உருவத்தை எல்லாம் கொடுக்குறான். உண்மையிலேயே இப்படி இப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், அது எப்படி இப்படி உருவாகுது அது அல்லாதான் அறிவான். ஒரு சாதாரண உயிரணு தான், அந்த உயிரணுக்கள்லேருந்து எப்படி இந்த அமைப்புகள் வருதுங்கிறத இப்படி இப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதன் மூலமாக அப்படி வருதுங்கிறது இன்றைக்கும் நவீன விஞ்ஞானத்தால் புரிய முடியலை. என்ன காரணம்? அல்லாஹ் ஒரு பெண்ணுடைய கருவறையில் நடக்கிறத அவன் மட்டுமே அறிந்த மறைவான செய்திகள் அல்லாஹ் வச்சுருக்கான். மிகப்பெரிய ஒரு அற்புதமாக அல்லாஹ் நடத்தி காட்டுறான். அப்போ அந்த அலக்குங்கிற நிலையில இருந்து அடுத்தது அது மாறக்கூடிய டிரான்சிஷனை இன்றைக்கு குர்ஆன் சொல்லுது. முதா, இந்த அலக்குங்கிற நிலையே நம்ம எக்ஸாக்டா இன்றைய நம்முடைய நவீன விஞ்ஞானத்துடைய பாசையில சொல்றா இருந்தா, வி ஆர் கால் இட் எஸ் பிளாஸ்டுலா, மொருளா. ஃபர்ஸ்ட் அதனுடைய நிலையே மொருளா என்று சொல்வோம். அது வந்து மிட்டாசிஸ், அதாவது அந்த கருவுடைய செறிவூட்டப்படக்கூடிய நிலை. அந்த செல்லு வந்து என்ன செய்யுமா, இப்படியே டிவைட் ஆகும். நாங்கள் பிள்ளைகளுக்கு கணிதத்துடைய பாடங்களை சொல்லி கொடுக்கும்போது, கம்ப்யூட்டருடைய ஸ்பீடுகளை சொல்லி கொடுக்கும்போது, இல்லை ஜென்ரலாகவே ஒரு நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸை சொல்லி கொடுக்கும்போது, எங்களுக்கு இன்ஜினியரிங்லேயும் சரி டெக்னிக்கல்லையும் என்னென்னு சொல்லுவாங்கன்னா 2n காம்பினேஷன் சொல்லுவாங்க. அது எல்லாமே அந்த 2 இதில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள்,
2, 4, 8, 16, 32, 64, 128, 256, 512, 1024. அதனால தான் இன்னைக்கு அந்த பைட் கணக்கு சொல்றோமே, 1000 பைட் சேர்ந்தது ஒரு கிலோ பைட்னு சொல்றோமே, அதுக்கு 1000 எடுக்க மாட்டோம், 1024 பைட் தான் எடுப்போம். காரணம், இட் ஃபாலோஸ் த டூ பிரின்சிபிள். 1024க்கு அப்புறம் 2048, 4092, அப்படியே அந்த 2n பவர் கூட்டிகிட்டே இருக்கு. இதே சேம் பாலிசியும் அந்த கருவும் ஃபாலோ பண்ணுது, அதுதான் மிட்டாசிஸ் என்று சொல்றாங்க. அப்படியே அந்த கரு என்ன ஆகுது, இட் வில் டிவைட். ஒன்றா இருந்தது 2 டிவைட் ஆகுது, 2 இருக்கிறது 6, அப்படியே 8, 16, 32, அப்படியே சப் டிவைட் ஆகிட்டே போகுது. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வெரி மைக்ரோ பிகம் மேக்ரோ. மைக்ரோண்டாலே 10⁻⁶, அதுக்கும் கம்மியானது. ரொம்ப அப்படி சின்னதுலேருந்து அப்படியே டெவலப் ஆகி இட் வில் டிவைடு. அந்த செல் வந்து டிவைட் ஆகுது பாருங்க, அதுதான் ஒரு பிள்ளையுடைய அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி. இந்த டிவிஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பேபி ஒரு உமாவுடைய வயிற்றுலையும் சரி, ஒரு அனிமல் வயிற்றுலையும் சரி, ஒரு எல்லா வயிற்றுலையும் ஒரே மாதிரி நிலையில தான் இருக்கு, நான் சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில். அதனால தான் இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்களை ரொம்ப சேஃப்டியாக இருங்க, ரொம்ப ரெஸ்டில் இருங்க, கொள்ளுங்க கொள்ளுங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண் வந்து அந்த முதல் அந்த 3 மாதங்களை 4 மாதங்களை கடக்கிற வரையும் இந்த எக் பிகம் வெரி அன்ஸ்டேபிள். ஸோ அது வந்து ஒரு ஃபிட்டாகி வந்து ஒன்ஸ் இட் காட் தயர் ஹார்ட் பீட்டுண்டா மாஷல்ல, அடுத்தடுத்த ப்ரொசீஜர் இயற்கையாக மற்ற நம்ம காரியங்களை ரொம்ப லேசாக நகர்த்துவதற்கு எதுவாக இருக்கும். ஆனால் அது வரைக்கும் த ப்ரிகாஷன் இஸ் வெரி நீடெட். ஒரு அதனால தான் ஒரு வீட்டில் இஃப் தே ஆர் காட்டிங் த ப்ரெக்னன்சி பாசிட்டிவ்ண்டா, ஒரு குறிப்பிட்ட மாதம் வரையும் ரொம்ப மேலே கீழே ஏறாதையே கொள்ளாதையே ஒரு இடத்துல இருங்கன்னு இன்னைக்கு வீட்டில் உள்ள பெரிய மனுஷர்வ சொல்கிறாங்க. எவ்ரி திங் இட் நீட் எ வேல்யூபிள். நம்ம நினைப்போம் இதெல்லாம் பழைய காலத்து பழக்கம் கொள்ளுது கொடுக்கணும், பட் இட் ஆல்சோ நீட் சம் சயின்ஸ். ஏன்னா அது ரொம்ப பேபி வந்து ஒரு அன்ஃபார்மல் இன் ஸ்டேஜில் ரொம்பவும் ஒரு மிருதுவாக இருக்கக்கூடிய நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இட் வில் அஃபெக்ட். ஈவன் த ஃபுட் பிளே எ வைட்டல் ரோல். அந்த சாப்பிடக்கூடிய சாப்பாடு அந்த பிள்ளைக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணும், அதை நம்ம சாப்பிட்றது இந்த டேர்ம்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அதனால தான் இந்த ஃபுட்டு சாப்பிடுங்க, தீஸ் ஆர் ஆல் த ஃபுட் டோன்ட்ஸ் டூஸ், ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட்ஸ், அவாய்டபுள் ஃபுட்ஸ், இன்ட்ரெஸ்டட் ஃபுட் என்று நிறைய இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டில் உள்ள பெரியவர் சொல்கிறாங்க. இட் ஆல் மீன்ஸ் த சயின்ஸ். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஞ்ஞானம் இருக்குங்கிறது அந்த பிள்ளைகளுடைய அளவை பார்க்கவும் நமக்கு புரியுது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த அலக்குங்கிறது, குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த அலக்குங்கிற பதம், இந்த முருளா என்ற இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் கருவியலுடைய வளர்ச்சிக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் வருது. அந்த முருளாவில் கிட்டத்தட்ட ஒரு செல்லுடைய டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 32 to 64 செல் டிவைடட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம் அந்த ஒரு செல்லாக இருந்தது இத்தனை செல்லாக டிவைட் ஆகுது. அந்த டிவைட் ஆன செல்லு தான் லேட்டர் இட் பிகம் ஒவ்வொரு ஆர்கனாக ஃபர்தராக டெவலப் ஆகுது மாஷல்லா. அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அதிசயங்கள்லையும் குதிரத்துகள்லையும் வரக்கூடிய விஷயம். அப்போ அன்றைக்கு சயின்ஸ் சொல்லக்கூடிய அந்த முருளாங்கிற பதத்தை தான் எல்லாம் முதல்ல சொல்லி காட்டுறான். ஒரு ஸ்பேர்ம்ல இருந்து ஃபஸ்ட்டு அடையக்கூடிய ஸ்டேஜ், அந்த எக்குடைய ஃபஸ்ட்டு பரிணாமம் முருளான்னு இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எல்லாம் சொல்லக்கூடிய அதே அரபு நிலைக்கு பேர் தான் அலக்குன்னு பார்க்கும். நெக்ஸ்ட் இட் மூவ் டுவர்ட்ஸ் த ஃபினாமனா, அடுத்த நிலைக்கு பேர் பிளாஸ்டுலா என்று விஞ்ஞானம் சொல்லுது. அந்த பிளாஸ்டுலா சிஸ்ட்லாம் அதில் தான் ஃபார்ம் ஆகுது. முன்னாடி என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்கடா, இந்த பிளாஸ்டுலா சிஸ்ட்டு தான் பிளசண்டாவாக மாறுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விளங்கிட்டாங்க அது இல்லை, அதுக்கு உருவாகிறதுக்கு உதவி தான் செய்யுது. ஆக்சுவலாக யோக் சாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த கருவில் இருக்கக்கூடிய இந்த நீங்கள் அந்த முட்டையை உடைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், கோழி முட்டையை, அந்த யோக்கை சுற்றி ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயர்லேருந்து டெவலப் ஆகிறது தான் பிளசண்டாவும். தட் ஃபார்ம்ஸ் த மெட்டர்னல் பிளசண்டா விச் லிங்க்ஸ் த பேபி டு மதர் டு ப்ரொவைட் த ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ஸ். அந்த மாதிரி எல்லா காரியங்களுமே நடக்க ஆரம்பிக்குது அதிசயங்களாக. அப்போ அந்த பிளாஸ்டுலாவுடைய நிலையில் அது ஒவ்வொரு அழகிய பதங்களை அது வந்து எடுக்குது. அதை வந்து இன்றைக்கு குர்ஆன் இந்த சூரா முஃமினூனில் சொல்லி காட்டக்கூடிய வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14வது ஆயத்தில் அல்லாஹ் அதை முதஆ என்று சொல்கிறான். முதஆண்டா அதுக்கு எக்ஸாக்டான தமிழ் அறிஞர்கள் அதை விளக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அது அழைக்கின்ற நிலையிலிருந்து ஒரு தசை பிண்டமாக, ஒரு தசை துண்டாக, ஒரு சதை துண்டாக மாறக்கூடிய நிலைக்கு பேர் தான் முதஆ. இதுதான் செகண்ட் பிரைமரி ஸ்டேஜ் ஆஃப் த எம்ப்ரயோ என்று
கீத் மூரும் தன்னுடைய அறிவியல் விஞ்ஞானத்துல அந்த கருவியல் சார்ந்த ஆராய்ச்சியில சொல்றாரு. இன்னைக்கு அதே தான் குரானும் மிக தெளிவாக நமக்கு சான்று பகிர்ந்து. அடுத்தது இதற்குரிய மூன்றாவது நிலை. இந்த மூன்றாவது நிலையை சொல்லும் பொழுது அதை வந்து கிட்டத்தட்ட இட் லீட்ஸ் டு த ப்ராசஸ் கால்டு எம்ப்ரயோஜெனிசிஸ் என்று சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ்லாம் தான் முடியும் தான் அந்த எம்ப்ரயோடைய முழு டெவலப்பும் ஆரம்பிக்கின்றது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மொருளா, ரெண்டாவது ஸ்டேஜ் பிளாஸ்டுலா, மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ்டுலா. மொருளா, பிளாஸ்டுலா, கிராஸ்டுலா. அந்த கிராஸ்டுலாவில் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்ங்கிறதுல தான் மாஷால்லா உறுப்புகள் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது டூரிங் அட் த ஸ்டேஜ் ஆஃப் கிராஸ்டுலா த ஆர்கன்ஸ் கெட் டெவலப்ட் இன் த வேரியஸ் ஏரியாஸ் தட் சச் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் இஸ் கால்டு கிராஸ்டுலேஷன். கிராஸ்டுலேஷன் அதை தான் சொல்லுது. இன்னைக்கு அதை எல்லாம் எப்படி சொல்லி காட்டலாம் பாருங்க. குர்ஆன்ல அலக்கம் சும்மா முதம் அதுக்கப்புறம் லஹம். லஹம்டா அரபியில எதுக்கு சொல்லுவாங்கடா மீட். ஒரு கடைக்கு போய் கறி வாங்க போறோம்னு வைங்களா அரபியில சொல்றதா இருந்தா லஹம். அந்த எந்த கறி வருமோ அந்த கறியை பேர் சொல்லி இந்த கறி தாங்கன்னு சொல்லுவாங்க. மீட்டுண்டா ஜென்ரல். அதுல நம்ம மட்டன்னு சொன்னோம்னா அது வந்து கோட் மீட், சிக்கன்னு சொன்னோம்னா அது வந்து கோழிக்கறி. இந்த ஆனா ஜென்ரலா கறிக்குன்னு சொல்லக்கூடிய வார்த்தை மீட், அதுக்கு அரபியில சொல்லக்கூடிய வார்த்தை தான் லஹம், இறைச்சி. அப்ப அல்லாஹ் சொல்றான் இந்திரிய துளியில ஒரு ஆணுடைய இந்திரிய துளியாக இருந்தது, பின்னர் அது வந்து அலக்காக ஆணுச்சு, அலக்கிலேருந்து முதாவாக டிரான்சிஷன் ஆணுச்சு, முதாவிலேருந்து லஹமாக மாறியதுன்னு நல்லா சொல்றான். இன்றைக்கு சயின்ஸ் அதுதான் சொல்லுது. த மேல் ஸ்பெர்ம் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் இட் கெட்ஸ் இன் டு த மொருளா இன் த யூட்ரஸ். ஆஃப்டர் தட் இட் ப்ராசஸ் அஸ் த டிரான்சிஷன் இன் டு பிளாஸ்டுலா, தென் இட் வில் டிரான்சிட் இன் டு கிராஸ்டுலா என்று சொல்லுது. அந்த கிராஸ்டுலாவுடைய ஸ்டேஜில் தான் நிறைய விஷயங்கள் பரிணாமிக்க ஆரம்பிக்குது. அதில் மூன்று லேயர் ரொம்ப முக்கியமாக ஃபார்ம் ஆகுது. இந்த லேயரை சொல்லும்போது நவீன விஞ்ஞானம் என்னன்னு சொல்லுறா இட் இஸ் கால் இட் அஸ் ஜெம் லேயர். ஜெம் லேயர்னு சொல்லுது, அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு பிள்ளைக்கு ஜெம்முண்டா நம்ம என்ன சொல்லுவோம், அவ்வளோ விலை மதிப்புள்ள இது. அந்த ஜெம் லேயர்ஸ் வந்து இட் ஃபார்ம்டு டூரிங் த டைம்ஸ் ஆஃப் இந்த கிராஸ்டுலா. அப்போ அந்த ஜெம் லேயர் வந்து மூன்று வகையான லேயர் ஃபார்ம் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இன்னர் லேயர், அவுட்டர் லேயர் அண்ட் மிடில் லேயர். அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்டா, எண்டோடெம், ENDODERM, எண்டோடெம். அடுத்தது எக்டோடெம், ECTODERM, எண்டோடெம், எக்டோடெம். இதுக்கு நடுவில் தெர் இஸ் ஏ ஸ்பெஷல் லேயர் வில் ஃபார்ம்ட். எப்பவுமே நடுவில் வர்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்டா, மிடில் உள்ளதை மீசோங்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து இந்த எக்டோடெம், எண்டோடெம் இதோடு சேர்த்து இன்னொரு மூன்றாவது நிலைக்கு பேர் மீசோடெம். இந்த மூன்று லேயரும் ஃபார்ம் ஆகுது பாருங்க. இந்த ஃபார்ம் ஆன ப்ராசஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் எம்ப்ரயோஜெனிசிஸ். இந்த எம்ப்ரயோஜெனிசிஸ் கம்ப்ளீட் ஆகும் தான் இந்த கம்ப்ளீட் த எம்ப்ரயோ பிகம் ஏ ஃபீட்டஸ். அது ஒரு வளர்ச்சி அடைந்த பிள்ளையாக மாறுது. அதுக்கு முன்னாடி வரையும் அது ரொம்ப ப்ரீமெச்சூர் பேபியாக இருந்தது. இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அது ஒரு குழந்தை வடிவத்தை அடையுது. அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி 7 மாதம் வளர்ச்சி, 8 மாதம் வளர்ச்சி, 9 மாதத்து வளர்ச்சின்னு மாஷாவில் இன்றைக்கு நம்ம போய் ஸ்கேனில் போய் பார்க்கும்போது அது ஒவ்வொரு வளர்ச்சி பரிணாமங்களை அடுத்தடுத்து அது அடைந்து கொண்டு போகுதுங்கிறத பார்க்குறோம். இது இவ்வளோத்தையும் எப்படி ஒரு நுண்ணியல்வாதியாக விளக்க முடியும் என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சுபஹானல்லாஹ், இது யாரால சொல்ல முடியும்? கீத்மூர் வந்து இதை ஆராய்ச்சி செய்ய, நார்மலாக ஒரு ஸ்பெர்மில் எவ்வளோ உயிரணுக்கள் இருக்குன்னு பார்க்கறது ஆஃப்டர் மைக்ரோஸ்கோப் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கவும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதை ஒரு சாம்பிளில் வச்சுட்டு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது தான் அதில் என் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம், ஒரு செமனில் வந்து எவ்வளோ ஸ்பெர்ம் இருக்குங்கிறத அவங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு ஓவத்தை எடுத்து அதில் எப்படி எக்குடைய ஸ்ட்ரக்சர் அவங்களால நமக்கு தர முடிஞ்சிச்சு. ஆஃப்டர் த 19th century கூட இது செய்யப்படலை. இதுதான் நீங்கள் உணரணும். ஆஃப்டர் 20th century, 20th century அப்புறம் தான் ஒரு குழந்தையுடைய வளர்ச்சி இவ்வளோ துல்லியமாக ஆராயக்கூடிய கருவிகள் வந்துச்சு. அதுக்கு முன்னால் எங்கேயிச்சு உங்களுக்கு ஸ்கேனுங்கிற அல்ட்ராசவுண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உறுப்புகள் வளர்ச்சியவோ ஒரு பேபியுடைய இருதய துடிப்பு, இன்றைக்கு ஒவ்வொரு உறுப்புகளையும் அப்படியே துல்லியமாக காட்டக்கூடிய கருவிகள் வந்துருச்சு. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆய்வு மேற்கொண்டு இன்றைக்கு சொன்னது தான் அந்த செய்திகள்லாம். ஆனால் இது எப்படி 1400 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதரால் சொல்ல முடியுமா? அவள் ஹதீஸ்லேயே எத்தனை அற்புதங்கள் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு குரானை மட்டுமே கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறேன். இன்ஷால்லா இனி இது தொடர்ச்சியாக வரக்கூடிய காலங்களில் ரசூலுல்லாஹ் விஞ்ஞான சார்புடைய அவங்க சொன்ன ஹதீதுகள், அவங்க சொல்லக்கூடிய வைத்திய முறைகள்,
அவங்க சொன்ன உணவு முறைகள் இஸ்லாம் இந்த உலகத்துக்கே கற்றுக் கொடுத்த மாபெரும் மருத்துவ விஞ்ஞானம்லாம் அது ஒரு கடல். இப்னு சினாவுடைய விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பேசணும்டா சொல்வதற்கு நேரம் பார்த்தா இன்னைக்கு உலகத்துக்கே விஞ்ஞானத்தை காட்டிய ஒரு சமூகம். ஆனா என்ன எனக்கு ஒரு வருத்தம்டா, அப்படிப்பட்ட அழகிய முன்னோர்களும் பாரம்பரியம் கொண்ட இந்த சமூகம் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை மறந்ததுடைய விளைவு உலகத்துடைய மோகம், மேற்கத்தியர்களுடைய ஆதிக்கம் எப்ப நம்மகிட்ட வந்து நம்ம இஸ்லாம்ங்கிற பேஷனை மறந்து நம் ஃபேஷனின் பால் பயணிக்க ஆரம்பித்தோமோ அன்றைக்கு நம்முடைய அடையாளத்தை தொலைத்தோம். அந்த அடையாளத்தை தொலைத்ததுடைய விளைவு இன்றைக்கு நோய்க்கு போய் 100 ரூபாயை வச்சுட்டு நம்ம இன்னொரு ஒரு டாக்டர்கிட்ட போய் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய அவல நிலைக்கு உருவானோம். டாக்டர்களை உருவாக்கிய ஒரு சமூகம் உலகத்துக்கே மருத்துவத்தையும் விஞ்ஞானத்தையும் கணிதத்தையும் பொறியியலையும் கற்றுக் கொடுத்த ஒரு சமூகம், கட்டமைக்கப்பட்ட ஒரு அழகிய கட்டுமானத்தை இன்றைக்கு நாம் உடைத்ததுடைய விளைவு இன்றைக்கு நாம் மீட்டெடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். இன்றைக்கு அதை நம்ம மீட்டெடுப்பதில், நம்ம வரலாறுகளை திருப்பி எடுப்பதில், நம்முடைய பாரம்பரியத்தை நம்ம ரீகெயின் பண்ண விட்டுட்டோம்டா இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த விஷயம் தெரியாமையே போயிடும் என்பது மாற்றுக்கருத்தே இல்லை. மற்றவங்க மாதிரி எல்லாம் காப்பாற்றணும், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம ஒரு இஸ்லாம்ங்கிற ஒரு ஃபிலாசபியை பண்ணிட்டு போகிறோங்கிற ஒரு கதையாக பெருமை தவிர இதனுடைய உண்மைகளும் தாற்பயங்களும் படைப்பினங்களுடைய கொள்கைக்கு நடுவில் படைத்தவனுடைய கொள்கை எவ்வளோ உத்தரமானது என்பதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதற்கு இந்த பாடங்கள் எல்லாம் இன்றைக்குள்ள கல்வி கல்விந்தனம் மாயிரும், படிப்பு படிப்பு தான் உலகம்னு இன்றைக்கு வச்சுட்டோம். இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு எது இன்றியமையாதுன்னா ஃபுட்டு ஷெல்டர் கிளாத்திங்கை விட ஃபஸ்ட்டு ஒரு தாய் தகப்பை பார்க்கறது எஜுகேஷன். ஏன்னு கேளுங்க, இங்கே சரியில்லைன்னு அங்கே சேர்க்குறாங்க, அங்கே சரியில்லைன்னு இங்கே சேர்க்குறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க வெளிநாட்டை விட்டு ஊருக்கு வந்தோம் பிள்ளை படிப்புக்காக, இங்கே விட்டு நாங்கள் மெட்ராஸுக்கு போனோம் எதுக்குமா போனியும் பிள்ளையோட படிப்புக்காகன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு இடத்தை செட்டில் பண்ணுறது கூட எதை வச்சுட்டா பிள்ளையோட படிப்பை பொறுத்து தான் செட் பண்ணுறாங்க. அப்போ அந்தளவுக்கு படிப்பு படிப்புன்னு முக்கியத்துவம் கொடுக்குற நம்ம அந்த படிப்புக்கு இந்த மார்க்கம் எவ்வளோ தூரம் சொல்லி தந்திருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணணும். இந்த உலகத்திற்கே படிப்பையும் அது வந்து இஸ்லாம்ங்கிற ஒரு மற்ற மதங்கள் மாதிரி மௌட்டிக பழக்கங்களையும் சில சம்பிரதாயங்களை மட்டும் கொண்டாடக்கிறது இல்லை. எத்தனை விஞ்ஞானம் பாருங்க, நான் இன்றைக்கு சொன்னதெல்லாம் ஹைதர் அலி இஸ்லாம் வந்து மூசா நம்பிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம். எப்படின்னா கடலில் அவங்க பயணிச்சுட்டு அந்த கப்பலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குருவி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அதுலேருந்து தண்ணியை குடிக்குவான். அதை குடிச்சிட்டு இருக்கும்போது ஹைதர் அலி இஸ்லாம் சொல்லுவாங்களாம், மூசாவே இந்த அது குடிக்கிற அந்த குருவியுடைய சுண்டில் அது குடித்த அந்த தண்ணீர் இந்த தண்ணி தான், இதனுடைய அளவு தான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள இல்மு. ஹைதர் அலி இஸ்லாம் தண்ணியும் சேர்த்து சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹுடைய இல்முங்கிறது இந்த கடல் உள்ளது, அதை நம்ம வந்து அவனுடைய இல்மோடு நம்ம வந்து நம்ம நம்மளால் கம்பேர் பண்ணி கூட பார்க்க முடியாது. அவன் அவ்வளோ பெரிய உலகத்துடைய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. அப்போ அப்படிங்கும்போது இன்றைக்கு நான் சொன்னதே உங்களுக்கு அதுலேயும் ரொம்ப கம்மியான விஷயங்களை தான் என்னால் தெரிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு, என்னால் விளக்க முடிந்த அளவுக்கு தி பெஸ்ட்டை நான் உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிறேன். இன்னும் நானும் நிறைய தெரிஞ்சு கொண்டே தான் இருக்கிறேன் இல்மை தேடக்கூடிய மாணவனை. அப்போ அப்படி இருக்கிற சமயத்தில் இன்னும் நிறைய நிறைய தேடி நானும் அறிந்து கொண்டு உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து ஒரு செஷனாக நடத்தணும், ஒரு இதாக கொண்டு போகணுங்கிறதுக்காக இல்லை. மக்கள் இன்றைக்கு இந்த மார்க்கத்துடைய முக்கியத்துவத்தை உணரணும். எவ்வளோ நாம் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கங்கிறது எவ்வளோ சிறப்பானதுன்னு நான் உங்களுக்கு இந்த கிராஸ்டிலாவில் அந்த 3 லேயர், அந்த 3 லேயரில் எது எது என்னென்ன உறுப்புகளாக உருவாகுது, அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து மின் நுத்ஃபத்தின் அம்சாஜின்னு சொல்கிறானே, அம்சாஜின்டா என்ன எக்ஸாக்டான வேர்டு பார்த்தீங்கன்னா தமிழில் அதை விரிவுரையாளர்கள் எழுதும்போது கலப்பு விந்திலிருந்து உங்களை மனிதனை படைத்தான்னு சொல்லி எழுதுவாங்க, கலப்பு விந்தன். அப்போ அந்த கலப்பு விந்துண்டா என்ன, இன்னும் இதை பற்றி இன்னும் எம்பிரையாலஜியை பற்றி அதிசய தகவல்களை இன்ஷல்லா தொடர்ந்து நான் அடுத்த அமர்வுகளில் கேட்போம். அதற்குரிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம்ம யாவருக்கும் தந்தல் புரிவான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.